ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யுவர் ஸ்ரீராம். அனைவருக்கும் 74வது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் எல்லாருமே நமக்கு பிடித்த வேலையை செய்கிறோம், விருப்பப்பட்ட இடத்துக்கு போகிறோம், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜாலியாக யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே இருக்க ஒரே ஒரு காரணம், ஆகஸ்ட் 15 1947 நமக்கு கிடைச்ச சுதந்திரம் மட்டும்தான். அந்த சுதந்திரம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைச்சதில்ல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜி, பகவத்சிங் போன்ற பெரிய பெரிய தலைவர்களோட உயிர் தியாகங்கள் மற்றும் கடினமான போராட்டங்களால் தான் நம்மளுக்கு கிடைச்சது. நம்முடைய இந்திய மக்களுக்கு ஏன் பகலில் சுதந்திரம் கொடுக்காமல் இரவில் சுதந்திரம் கொடுத்தார்கள் என்றும், நம் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களான காந்திஜி மற்றும் நேதாஜி அவர்களின் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை பற்றி இந்த பதிவில் காண்போம் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது காந்திஜியின் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட சில விஷயங்களை பற்றி காண்போம் பாருங்கள். காந்திஜியின் முதல் மகனான ஹரிலால் காந்தி தன் தந்தையிடம் சென்று தான் தங்களைப் போலவே இங்கிலாந்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் காந்திஜியோ அவரிடம் நோ என்று சொல்லிவிட்டார். இதனால் கோபமடைந்த ஹரிலால் காந்தி தன்னை ஒரு முஸ்லீமாக மாற்றிக்கொண்டு தனது பெயரை அப்துல்லா காந்தி என்று வைத்துக் கொண்டார். இந்து சமயத்தின் தலைவராக காந்திஜியும் முஸ்லீம் சமயத்தின் தலைவராக முகமது அலி ஜின்னாவும் கருதப்பட்ட அந்த நேரத்தில் காந்திஜியின் மகன் முஸ்லீமாக மாறுவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் காந்திஜியின் மனைவி கஸ்தூரிபாய் காந்தி அவர்கள் தனது மகனிடம் பேசி அவரை மீண்டும் இந்து சமயத்திற்கு மாற்றினார். தமிழ் திரைப்படங்களில் வர மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணால் பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்களை கூப்பிட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறமும் லவ் பண்ணால் நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பஞ்சு டயலாக் போடுற மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துக்காக காந்திஜி எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதே அளவுக்கு அவருக்கு நிகரான, அவருக்கு துணையாக இருந்து பாடுபட்ட தலைவர்களில் ஒருத்தர் தான் ராஜாஜி. காந்திஜியோட பையன்களில் ஒருவரான தேவதாஸ் காந்தி மற்றும் ராஜாஜியோட பொண்ணான லக்ஷ்மி ரெண்டு பேர்த்துக்கும் லவ் ஏற்பட்டதுனால ராஜாஜி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்துக்கவே கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை விதிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமேலுக்கும் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணதுனால ராஜாஜி இவங்களை சேர்த்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா தேவதாஸ் காந்தி மற்றும் லக்ஷ்மி அவர்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு 4 பசங்களோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். காந்திஜி ஒரு தீவிரமான ராமர் பக்தராவார். காந்திஜி தினமும் இரவு பிரேயர் பண்ணாமல் தூங்க போனதே இல்லைன்னு அவர் கூட ஆசிரமத்தில் இருந்தவங்க சொன்னதாக ஒரு ஆர்டிக்கலில் இருக்கு. காந்திஜியை ஆசிரமத்துக்கு பார்க்க வந்தவங்க ஒருத்தவங்க அவரை பார்த்து, நீங்கள் என்ன பெரிய ராமர் பக்தனா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமான்னு சொல்லி ஹே ராம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு எதிராக ஒருத்தவர் என்னை சுட்டுக்கொள்ள வந்தாலும் என்னை ஹே ராம்னு சொல்ல விட்டுட்டு என்னை சுட்டு கொன்னா நான் வந்து என்னுடைய இன்னுயிரை ரொம்ப சந்தோஷமாக விடுவோம்னு சொல்லியிருக்காரு. சம்பவம் நடந்த கொஞ்ச நாளில் தான் கோட்சேவும் அவரை சுட்டு கொண்டிருக்காரு. அதே போல் காந்திஜியும் ஹே ராம்னு சொல்லிட்டு தான் செத்துருக்காரு. காந்திஜியை சுட்டு கொன்ற 9 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரை சுட்டு தள்ளலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. இந்த அட்டம்ப்டு மர்டர் நியூஸ் தெரிஞ்சும் காந்திஜி அவர்கள் அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் அமைச்சிக்கல. ஆனால் மறைஞ்சிருந்து ஒரு ரூமில் இருந்து ஜன வழியாக சுட போகும்போது அபூர்வ சகோதரர்களில் ஹைட்டு பத்தாத மாதிரி அவருக்கும் ஹைட்டு பத்தாமல் அந்த பிளானே தோற்பிடுச்சு. காந்திஜி அவர்களை யார் வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் போய் சந்திக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கோட்ஸே தான் எதிர்ப்பா இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டைரெக்டாகவே போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் சுட்டிருக்காரு. காந்திஜியும் ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்காரு. இந்த காரணத்தினால தான் உலகநாயகன் கமல்ஹாசன் கோட்ஸே மற்றும் காந்திஜியை மையமாக வச்சு எடுத்த படத்துக்கு ஹே ராம்னு பேர் வச்சிருக்காரு. நாம் முதலில் அனைத்து மக்களுக்கும் பிடித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பார்ப்போம். அவர் எப்படி இருந்தார் என்பதே இதுவரை தெரியாத ஒரு மர்மமாகத்தான் உள்ளது. 1897 மேற்கு வங்காளத்தில் இந்தியாவில் பிறந்தவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இவருக்கு நம் மக்கள் அளித்த பட்டம் தான் நேதாஜி. 1941 நடந்த 2ம் உலகப் போரில் நம்முடைய இந்திய மக்கள் அனைவரும் அடிமைகளாக பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக போர் புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த போர் வீரர்கள்ட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேசி இந்திய தேசிய இராணுவ படை ஒன்றை உருவாக்கி பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராகவே தாக்க ஆரம்பித்தார். செயலை கண்டு பயந்து போன ஆங்கிலேயர்கள் நேதாஜி அவர்களை சிறையில் அடைத்தனர். ஆனால் நேதாஜி அவர்களின் 1 வாரத்திற்கும் மேலான தொடர் உண்ணாவிரத காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் அவரை விடுதலை செய்தனர். ஆனால் அவர் கடுமையான பாதுகாப்பில் தான் இருந்தார். ஆங்கிலேயர்களோட பாதுகாப்பில் இருந்த நேதாஜி மாறுவேடம் அணிந்து தப்பிச்சு ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினுக்கு சென்று
அங்கே ஹிட்லரை நேரில் சந்தித்து இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துக்காக உதவி செய்ய சொல்லி நேரில் உதவி கேட்டுக்கிட்டாரு. ஹிட்லரும் தான் உதவி செய்கிறதா நேதாஜிகிட்ட ஒத்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சியானது அங்கே இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வெளியே வந்த பிறகு தான் ஆங்கிலேயர்களுக்கே தெரிய வந்துச்சு இவர் இங்கேருந்து தப்பிச்சு ஜெர்மனி வரைக்கும் போயிருக்காருன்னு. இந்தியாவில் ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு கடிதத்தின் மூலியமாக ஹிட்லர்கிட்ட உதவி கேட்டார் நம்ம காந்திஜி. அந்த சமயத்தில் நேர்லேயே ரிஸ்க் எடுத்து போய் உதவி கேட்டவர் தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்திஜி எப்பவுமே எலெக்ஷனில் நிற்க மாட்டார். 1940களில் நடந்த இந்திய காங்கிரஸ் தலைவருக்கான எலெக்ஷனில் காந்திஜியோட சார்பாக நேரு தான் எலெக்ஷனில் நின்னார். ஆனால் அந்த சமயத்தில் மக்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஓட் பண்ணி எல்லாருமே அவரை தான் ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் இந்த செயலானது நேருஜிக்கு காந்திஜி இவங்க மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் யாருக்குமே பிடிக்கலை. இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இதே போல் உருசியா நாட்டுக்கு நம்முடைய இந்திய விடுதலைக்காக உதவி கேட்க போகும்போது தான் 1945 தைவான் நாட்டுக்கு மேலே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது விமான விபத்தின் காரணமாக அவர் இறந்து விட்டதாக நம்முடைய இந்திய அரசியல் வட்டாரங்கள் அனைவரும் அப்போ தெரிவித்தாங்க. அவர் இறந்த செய்தியை கேட்டு நம்முடைய இந்திய மக்கள் அனைவரும் மிகவும் அதிருப்தி அடைந்தனர். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய இந்திய தேசிய இராணுவமானது சீர்குலையும் நிலை ஏற்பட்டது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேலே அதிக அளவில் பற்று வச்சிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற மிகப்பெரும் தலைவர்கள் கூட அவருடைய இறப்பை நம்ப மறுத்தனர். அப்படி விமான விபத்திலிருந்து நேதாஜி தப்பிச்சுட்டு அவர் எங்கே தான்ப்பா போனார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் ஜப்பானில் போயிட்டு சில ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் அங்கேருந்து ரஷ்யாவில் தங்கியிருந்து சில ஆண்டுகள் இருந்தார். அதற்கப்புறமா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் அமைதியான வாழ்க்கையை சில ஆண்டுகள் வாழ்ந்து கழிச்சுட்டு இறந்து விட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1955 நேதாஜி அவர்களோட சொந்த தம்பியே எங்களுடைய அண்ணன் இந்தியாவிற்கு வர இருப்பதாக ஒரு டைம் கூறியிருந்தார். நேதாஜி அவர்களோட இறப்பு மர்மமான முறையில் சர்ச்சையாகவே இருக்கிற காரணத்தினால நம்முடைய பிரசிடென்ட்ஸ் நிறையா பேர் கமிஷன் அமைச்சு இந்த கேஸை நிறையா பேர் விசாரிச்சிருக்காங்க. 1957 நேருஜி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 3 தலைமை கொண்ட ஒரு குழுவை அமைச்சு இந்த கேஸை விசாரித்தாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரசிடெண்டாக இருக்கும்போது 1970 ஒரு கமிஷன் அமைச்சு விசாரித்தாங்க. ஆனால் நேரு மற்றும் இந்திரா காந்தி அவர்கள் அமைத்த கமிஷன் எல்லாருமே என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் கண்டிப்பாக இறந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நேதாஜி இறந்துதான் கூறப்படும் அந்த மாதத்தில் எந்த ஒரு விமான விபத்துமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தைவான் நாடு மிக திட்டவட்டமாக தெரிவிக்குது. வாஜ்பாய் அவர்கள் 1999 முகர்ஜி கமிஷனை நியமிக்கிறார். முகர்ஜி கமிஷன் அவர் இறந்ததாக சொல்லப்படும் தைவான், உருசியா, ஜப்பான், ரஷ்யா என்று அனைத்து நாடுகளிலும் சென்று தீவிரமாக விசாரித்து ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றனர். அந்த அறிக்கையானது 2005 வெளியிடப்பட்டது. அப்போது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக நேதாஜி அவர்கள் விமான விபத்தில் இறக்கவில்லை என்று அடித்து கூறுகிறார்கள். மேலும் அந்த கமிஷனோட விசாரணையில் கூறிய அறிக்கை என்னவெனில், நேதாஜி அவர்கள் நம்முடைய சுதந்திர இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் தான் மிக நீண்ட காலமாக துறவி வேடத்தில் வாழ்ந்துள்ளார் என்று கூறுகின்றனர். 1985 இறந்த கும்னம் பாபா தான் நேதாஜி என்று அனைவரும் தெரிவிக்கின்றனர். முகர்ஜி கமிஷன் கும்னம் பாபா தான் நேதாஜி என்று எவ்வாறு உறுதிப்படுத்தினார்கள் என்றால், கும்னம் பாபா வைத்திருந்த உடைமைகளை கைப்பற்றி அவர்கள் விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது. அவர் வைத்திருந்த உடைமைகள் என்னவென்றால், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகியவை இணைந்திருக்கும் போது எடுத்த ஒரு இந்தியா மேப், பெரிய பெரிய தலைவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், சிறு வயதில் தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், மேலும் விவேகானந்தரின் ஒரு வங்காள மொழியில் அமைந்துள்ள ஒரு புத்தகம், இவை அனைத்தும் இருந்தன. இவர் வங்காளத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வங்காள மொழி புத்தகத்தை வைத்திருப்பார் என கூறப்படுகின்றது. நேதாஜியை பற்றிய 15 ஆராய்ச்சிக்கு பிறகு அனுஜ்தார் மற்றும் சந்திரசூர் கோஸ் என்பவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டனர். அந்த புத்தகத்தின் பெயர் சுபாஷ் கோசஸ் லைஃப் ஆஃப்டர் டெத் என்பதாகும். இப்புத்தகமானது கும்னமி பாபா தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பதை தெல்ல தெளிவாக அறிவுறுத்துகிறது. மேலும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேதாஜியை ரஷ்யா ஒரு முறை சென்ற போது நேரில் சந்தித்து பேசியதாக கூறியுள்ளார். நம் அரசாங்கமானது முகர்ஜி கமிஷன் கொடுத்த அறிக்கையில் அனைத்தையும் வெளியிட்டாலும் அவருடைய இறப்பு செய்தியை பற்றி மட்டும் வெளியிடவில்லை. ஏனென்றால் நேதாஜி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டதுமே பிரிட்டிஷ் அரசாங்கமானது அவர் உயிரோடு திரும்பினால் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நம்மிடம் ஒப்பந்தம் செய்துள்ளது. நாம் இப்போது கும்னமி பாபா தான் நேதாஜி என்ற உண்மையை ஒப்புக்கொண்டால் அந்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஆகும் என்ற காரணத்தினால் அந்த உண்மை மறைக்கப்படுகின்றது.
அனைத்து தலைவர்களும் அமைதியான முறையில் சுதந்திரத்தை பெற எண்ணிய நேரத்தில் இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மட்டும் மறைக்கப்படாமல் இருந்திருந்தால் நமக்கு இதற்கு முன்னரே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால் அவர் கூறிய பொன்மொழிகளில் ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். போராட்டம் இல்லாத வாழ்க்கை போர் அடிக்கிறது என்றும் உங்களுடைய இரத்தத்தை தாருங்கள் நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்றும் கூறினார். இந்த சொற்களை கேட்டாலே நமக்கு புல்லரிக்கின்றது. நேதாஜி அமைத்த இந்திய தேசிய இராணுவ படைதான் இங்களவும் உள்ளது. நம்ம இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15, 1947 ஏன் எதற்காக இரவில் சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எனக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா அப்போ ஆளுநராக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் 1945 ஆங்கிலேய கமாண்டோவாக இருந்தப்ப ஜப்பானிய போர் வீரர்கள் அவரிடம் அடிமையாக சரணடைந்தார்கள். அந்த தினத்தை நம்ம என்றென்றுமே நினைவு கூறணுன்ற காரணத்துக்காக தான் நான் ஆகஸ்ட் 15 தான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. நம்முடைய இந்திய ஜோதிடர்கள் அந்த நாளை கணிச்சுட்டு ஆகஸ்ட் 15 நாள் சரியில்லை என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கேட்டதுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு கண்டிப்பாக கொடுக்க முடியாது, ஆகஸ்ட் 15 தான் உங்களுக்கு சுதந்திரம் தரப்படும் என்றும் சொல்லிவிட்டார். ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் தனது சுதந்திர நாளாக அறிவித்ததற்கு காரணம் இதுதான். மவுண்ட் பேட்டன் பிரபுவோட எண்ணத்தின்படி ஆகஸ்ட் 15 12 மேல் அந்த நாள் ஆரம்பித்து விட்டது என்று தான் அர்த்தம். ஆனால் நம்முடைய இந்திய மக்களின் முறைப்படி 5 மேல் தான் அடுத்த நாள் துவங்குவதாக நினைத்து கொண்டு அன்று நள்ளிரவில் சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டனர். இதனால் தான் நமக்கு சுதந்திரம் நள்ளிரவில் கிடைத்தது. இது போன்ற சில விஷயங்கள் நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் இல்லாத காரணத்தினால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.